வெல்கம் பேக் டு மை சேனல் நாரசு கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா அண்டர் சிங்க் ஆர்கனைசிங் ஐடியாஸ் பார்க்க போறீங்க. நான் எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஹோப் இது பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரெண்டு பாஸ்கெட்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன்ல பாத்துக்கலாம். கிச்சன் கிளீனிங் பாத்தீங்கன்னா நான் சிஃப் யூஸ் பண்றேன். சிஃப் ரீசெண்டா 3 மந்த்ஸ் தான் யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிஃப் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு, 3 மந்த்ஸ் பிஃபோர் முன்னாடி கிடைச்சிது. நான் வந்து லெமன் எடுத்திருக்கேன். நல்லா சூப்பராக டஃப் கிளீனிங்காக இருக்குது. டைல்ஸ்க்கும் கிச்சனோட கேஸ் டாப்க்கும் கிச்சனில் இருக்க டைல்ஸ்க்கும் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கு, ஈஸியாகவும் இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால நல்ல மனமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலின் யூஸ் பண்ணுறேன். காலின் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃப்ரிட்ஜு சைடில் டோர் மேலே க்ளீன் பண்ணுறதுக்கு, அதோட வந்து இது டைனிங் டேபிளுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ரெண்டு, இது வந்து 4 செட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜு ஹேண்டில்லாம் தொங்க விட்டுருவேன். இது போல் ஹேண்டில்லாம் ரெண்டாக மடித்து தொங்க விட்டுறதுனால ஸோ ஃப்ரிட்ஜு நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம கையில் இருக்க அழுக்கோ இல்லை எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கரையும் நம்ம ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் இதை எப்பவுமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். அதோடு வந்து ஃப்ரிட்ஜு வெளியே தொடக்கிறதுக்கும் இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் தொடச்சேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. டெய்லியுமே தொடக்கிறதுனால ஃப்ரிட்ஜு இப்போ எப்பவுமே புதுசாக இருக்குது. இது வந்து 4 செட்டு நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சன் கறி துணின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த கறி துணியை வந்து நான் இது வந்து பழைய துணியில் கட் பண்ணி ஓரமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இது போல் நான் நிறைய செட்ஸ் வச்சுருக்கேன். இதை இதில் வச்சிடலாம். வீக்லி ஒன்ஸ் நான் மாற்றிட்டே இருப்பேன், வாஷ் பண்ணிவிட்டு மாற்றிட்டே இருப்பேன். ஸோ இது ரெண்டுமே நான் இங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் பழைய சைடுச்சுன்னா அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்க்ரப்பர்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு வந்து கிச்சனுக்கு வந்து இந்த காக்ரோச்சஸ் இது வந்து லிக்விடில் இருக்குது. லிக்விட் வந்து இந்த கேஸ் நம்ம ஸ்டவ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் இது நம்ம கீழெல்லாம் ஃபுல் போட்டுட்டோன்னா ஸோ இது வந்து ஒரு 15 to 20 days வரைக்கும் நம்ம குட்டி குட்டி காக்ரோச்சஸ் குட்டி குட்டி பூச்சி ஈவன் கொசு கூட நம்மளுக்கு வர்றதில்ல. ஸோ இது வந்து ஜெல் ஸ்டிக் நான் இது யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஓரமாக இது வந்து பாத்ரூமில் இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் அங்கே வந்து இதை வந்து சாக் பீஸ் இந்த சாக்லேட் ஷாக்குன்னு சொல்லுவாங்க, இது யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறதுனால குட்டி குட்டி ஈவன் எறும்பு கூட வந்து செத்து போகுது. ஸோ வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லையே இருக்கிறது இல்லை. இது ரெண்டுமே நான் வந்து கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாஸ்கெட் ஃபுல்லாக எல்லாமே வந்து கிச்சனுக்கானது. ஸோ ஒரே பாஸ்கெட்டில் இருக்கிறதுனால ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பாக்கிறதுல பார்த்தீங்கன்னா வாஷிங்க்கு என்னென்ன நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து வினீகர், இது வந்து வாஷிங் வினீகர். இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரே நம்மளுக்கு வாஷிங் இருக்க ஸ்ப்ரே கொலாவெல்லாம் வந்து உப்பு அடைச்சி போச்சுன்னா அப்போ இந்த வினீகர் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. கிளாத் ஷவர் அண்ட் உப்பு அடிச்சு போன டேப்பில் வந்து குட்டி குட்டியாக நம்மளுக்கு உப்பு அடிச்சு போயிடும். அதே போல் பாத்ரூமில் இருக்கிற ஸ்ப்ரே எல்லாம் நம்மளுக்கு உப்பு தண்ணினால அடைச்சி போகிறப்போ இந்த வினிகர் வந்து இது போல் ஒரு குட்டி கவரில் வினிகர் அந்த டேப் முழுகிற அளவுக்கு இல்லை அந்த ஷவர் முழுகிற அளவுக்கு வினிகர் போட்டுட்டு இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம 2 hours விட்டுட்டோன்னா நம்மளுக்கு 2 hours கழிச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு துளி கூட அடைக்காமல் ஃபுல் தண்ணி எல்லாமே க்ளீனாக வந்துடும். பழைய மாதிரி புதுசு மாதிரி சூப்பராக ஆகிடுங்க. நான் அதுக்காக இந்த வினிகர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லைசோல் ஆஃப்கோர்ஸ். இது வந்து வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறது, வீட் தொடக்கிறப்ப யூஸ் பண்ணுறது. இது வந்து சிங்க் டைல்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஹார்பிக் ரெட் வந்துட்டு சிங்க் டைல்ஸ் மட்டுமே நான் சிங்க்குக்கு அது போல் இது போல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து வாஷிங் சோடா. வாஷிங் சோடா பார்த்தீங்கன்னா டோர் மேட்ஸ் கிச்சன் மேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் சோடா மட்டும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டோன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டோன்னா மறுநாள் நம்ம எடுத்து சோப் போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கசக்கிட்டு நல்லா தண்ணியில் அலசி காய வச்சுட்டோன்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். நம்மளுக்கு சோப் போட்டு ப்ரஷ் போடணும்னு அவசியம் கிடையாது. வாஷிங் சோடா வெறும் டோர் மேட்ஸ் கிச்சன் மேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ளூ ஹார்பிக் அஃப்கோர்ஸ் டாய்லெட் கிளீனர் அண்ட் அதோட வந்து ஃபினாயிலும் நான் யூஸ் பண்ணுறேன். வெளியில் வராண்டாக்கு அண்ட் டாய்லெட்டுக்கு இதை போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது எல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் இருக்கிறதுனால இப்படி எங்கே எடுத்துகிட்டு போகணுமோ இது பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு போகிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு பேஸ்கெட்லையுமே நான் வந்து கிளீனிங் பர்பஸும் இது வந்து கிச்சன் கிளீனிங்க்கும் நான் செட் பண்ணியிருக்கனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் கிச்சன் கிளீனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வைப்பர் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த வைப்பரும் அண்ட் இந்த ப்ரஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் சிங்க்கு பக்கத்துலேயே ஹேங் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சில பேருக்கு ஐடியாஸ் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு என்கிட்டையும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஹோப் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரசு கிச்சன்.